எப்பா தேசியம் இன்னைக்கு நான் வந்து உன்னை வேண்டி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் டெய்லி நீ வந்து உட்கார்ற எங்க கட்சியை பத்தி ஏதாவது குறை சொல்ற நான் உன்னை திட்டுறேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்து யாரையுமே திட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி எல்லாருக்குமே தெரியும் இந்தியால மட்டும் இதை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க சர்வதேச அகிம்சை தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க பொறுமையே பெருமைன்னு இருக்க போறேன் ஆமா பொறுமையா இருக்க போறேன் யார் எது சொன்னாலும் வாயை கொடுத்து மாட்டாம இருக்கணும்னு நினைச்சிருக்கேன் போயிடுவோம் அதுக்கு முன்னாடி தேசிய அரசியல் முடிச்சுட்டு போவோமா போவோம் நீ வந்து சர்வதேச அரசியல் பேசுனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் உன்னை திட்டவும் மாட்டேன் நீ அதனால அதே சொல்லு யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா இன்னைக்குதான் காந்தி ஜெயந்தியோட சேர்த்து டென் இயர்ஸ் ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன் இதே நாளில் தான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்வச் பாரத் மிஷன் தொடங்கி வச்சாரு ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத் சொல்றியே எங்களுக்கு தான் அந்த வார்த்தை எல்லாம் தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல தூய்மை இந்தியா தூய்மை இந்தியா நான் எல்லாம் எத்தனை நாடோ போய் என் கடை முன்னாடி நான் தான் தூய்மை வச்சுக்கிறேன் அப்பனா நானுமே மோடி அவர்கள் பண்ணணும் இதுக்காக பக்கத்து கிடக்காரு வந்து உங்க சுத்தம் பண்ணுவா என்ன இருந்தாலும் நானும் தூய்மை இந்தியால ஒரு அங்கம் தானே

இந்த நாட்டுல கோடிக்கணக்கான டாய்லெட்ஸ் எல்லாருக்கும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எவ்ளோ பெரிய சாதனை தெரியுமா நாட்டுல கட்டி குடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல கட்டி கொடுக்கல இல்ல ஐயோ தமிழ்நாட்டுல மட்டும் அறுபத்தி ரெண்டு லட்சம் டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் ஒன்பது ஆண்டுகள் ஓஹோ அறுபத்தி ரெண்டு லட்சம்னா அது உங்க கட்சிக்காரங்க உங்க கட்சிக்காரங்க சொந்தக்காரங்க கட்டி கொடுத்துருப்பாங்க எங்க வீட்டுல நாங்க தான் சொல்றேன் வாசகக்காரங்க தமிழ்நாட்டுல அறுபத்திரெண்டு லட்சம் பேர் இருக்காங்கறியா நீயே நம்பலையா சரி விடு இதெல்லாம் பேசணும் நமக்கு எல்லாம் சண்டை சரி விடு இதெல்லாம் நமக்கு வந்து பேசுன சண்டைதான் வரும் நீ வந்து எங்க போயிரு சர்வதேச இதுக்கு போயிரு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்தநாளும் கூட அப்படியா லால் சாஸ்திரி அவர்கள் ஒன் ஆஃப் த ஹிடன் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா தாங்க சொல்லணும் இந்தியாவில் நேருக்கு அடுத்து பிரதமரானவர் அவர் மட்டும் ரொம்ப நாள் உயிரோடு இருந்திருந்தார்னா இந்தியாவில் குடும்ப அரசியல் தலை தூக்கி இருக்கவே தூக்கி இருக்காது அவர் சிறந்த தேசியவாதியாக இருந்தார் என்னதான் காங்கிரஸ் இருந்தாலுமே தேசியவாதியாக இருந்தார் அவர் டாஷ்கெண்ட்ல மர்மமான முறையில் ரஷ்யாவில் கொல்லப்பட்டார் இன்று வரை அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது மர்மமாகவே இருக்குப்பா அவருக்கு என்னுடைய அஞ்சு லட்சம் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆமா அவருடைய சாதனைகளை வந்து நம்ம போட்டுடலாம் அதே மாதிரி நீ சொன்ன லால் பகதூர் சாஸ்திரி வந்து ரெண்டாவது பிரதமர் இந்தியாவுக்கு அப்படின்னு அந்த ரெண்டாவது பிரதமரை தேர்ந்தெடுத்தவர் யாரு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் காமராஜருக்கும் தான் நினைவு நாள் அதனால அவருக்குமே நம்மளுடைய நினைவஞ்சலிகளை செலுத்திக்கலாம் எவ்வளவு பேர் தலைவர் காமராஜர் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்காரு காமராஜர் ஆட்சின்ட்டு அதை யாராலையும் பீட் பண்ணவே முடியல யார் எடுத்தாலும் நாங்க காமராஜர் போல ஆட்சி கொடுப்போம்னு சொல்றது வாடிக்கையா வச்சிருக்காங்க எப்பா காமராஜர் ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்கே இருக்கேன் காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்களே இக்கி என்ன நாள் அகிம்சை நாள் அதனால சும்மா இருக்கேன் அமைதியாரு அடிவாங்கி சாவாத அந்த காமராஜர் தோக்கடிச்சது நீதானப்பா ப்பா அதெல்லாம் விடு அதெல்லாம் வரலாறு இப்ப நாங்களும் காங்கிரசும் சேர்ந்தானே இருக்கோம் அதனால பழைய இதெல்லாம் இது பண்ணிருப்பா இப்ப வந்து அகிம்சை நாள் நீயே சொல்லிட்டேன் நம்ம வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்போம் அதே மாதிரி அஹிம்சை நாள் இன்னைக்கு அப்படி அடிச்சுக்கிறாங்க ஆமாப்பா நான் கூட நிறைய செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டேன் அமெரிக்கா கூட அவங்களோட படைகள்லாம் தயாரா இருக்க சொல்லியிருக்காங்க சொல்றாங்க என்னப்பா நடக்குது நாட்டுல நல்லதே நடக்காதா எப்ப பார்த்தாலும் அமங்கலமான செய்தியாவே இருக்கு ஆமாப்பா ஆரம்பத்திலேருந்து இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் தான் வார் நடந்துச்சு அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் நடந்துச்சு இப்போ ஈரான் இஸ்ரேல் இரண்டு இறையாண்மை உள்ள நாடுகள் கொள்ளும்போது இது அப்படியே உலக போற எஸ்கேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஈரான் என்ன பண்ணிருக்காங்க நூத்துக்கணக்கான பாலிஸ்டிக் மிசை செய்து விட்டு இருக்காங்க இஸ்ரேல் மேல

இஸ்ரேலும் ஒதுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இது சர்வதேச இஷ்யூ ஆகல இப்போ இது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகி நம்ம ஈரான் சைடு எடுக்கணுமா இஸ்ரேல் சைடு எடுக்கணுமா ஒவ்வொரு நாடும் அவருடைய சைடு டிகார்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஓஹோ என்ன பண்ணிருக்காங்க நாங்க இஸ்ரேல் பக்கம் தான் அப்படின்ட்டாங்க அடுத்து பிரான்ஸும் இஸ்ரேல் பக்கம் தான் நிப்பாங்க எதிர்பார்க்கலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அங்க அறிவிச்சிட்டாங்க எப்படி தெரியுமா சொல்லிருக்காரு ஜோ பைடன் அவர்கள் ஈரான் வந்து இஸ்ரேல் தாக்குறாங்கல்ல அதை தாக்குற மிசைல் எல்லாம் அமெரிக்க படை நியூட்ரலைஸ் பண்ணோம் அது முறியடிக்கணுங்கிறாரு சரி நம்ம இந்திய அரசு எது பக்கம் நிற்குது இந்திய அரசியல் பார்த்தீங்கன்னா முந்தாணத்துக்கு நரேந்திர மோடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் அது ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் தாக்கிய போது ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கிய போது இப்படி மாறி மாறி தாக்கி கொண்ட போது இஸ்ரேலோட நாங்கள் உறுதுணையாக இருப்போம் டெரரிசத்தை தீவிரவாதத்தை அழித்தொழிக்கேன்ட்டு இப்போ ஈரான் இஸ்ரேல் இரு இறையாண்மையுள்ள நாடுகள் மோதுது இல்லையா இப்ப எந்த சைடு எடுப்பாங்க நியூட்ரா தான் போவாங்கப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னப்பா மோடி அவர்கள் ஒரு சைடு எடுத்தா அதுக்கு ஆப்போசிட் சைடை நாங்க எடுக்கலாம்னு பார்த்தா இப்படி எதுவுமே இல்லாம நியூட்ரலா போயிட்டாரு என்னப்பா பண்றது சே இல்லப்பா நம்ம என்ன சொல்றோம் ரஷ்யா உக்ரைன் போர் வேணுமா வேணா நம்ம அமைதியின் பக்கம் ஈரான் இஸ்ரேல் போர் வேணுமா வேணா நம்ம அமைதியின் பக்கம் எப்பவுமே அமைதியின் பக்கம் இருக்கிறதா நமக்கு சிறந்தது என்று நரேந்திர மோடி சொல்லிட்டே இருக்காரு இது போருக்கான காலம் இல்ல வளர்ச்சிக்கான காலம் நீ சொல்லு இது போருக்கான காலமா வளர்ச்சிக்கான காலமா இது வளர்ச்சிக்கான காலம் தான் நமக்கும் அமைதியான் தேவை நீங்க வந்து உட்கார்ந்தாலே அமைதியே இருக்க மாட்டேங்கி நல்லா ஓலப்பாயில நாய் மொண்ட மாதிரி சலச்சலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கி கிளம்பு போ அண்ணே என்ன ஒரே பதட்டமா இருக்க என்ன விஷயம்

பிஏவோட தம்பி தான் பண்ணியிருக்காரு அதாவது எங்கள் கட்சிக்காரங்க டைரக்டாக பண்ணல இப்போ எங்கள் பேரை சொல்லி யாருனாலும் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா நாங்களா பொறுப்பாக முடியும் என்னப்பா நீ பேசுற அதாவது நான் சொல்கிறத கேள்வி நீ பேசுற இப்ப நீ என்னை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் கட்சிக்காரங்க அதாவது பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்காங்கள அவங்க கூட பிரச்சனை பண்ணுறதில்ல ஆனால் அவங்க பேரை சொல்லிவிட்டு நாலு பேர் தப்பு பண்ணுறாங்க அதனால் நாங்கள் பள்ளியை சுமக்க வேண்டியதாக இருக்குது இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு விஜய் இருக்கார்ல விஜயோட கூடவே இருக்கிறவர் யார்

யோ என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரியாது முதலாளி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என் நான் இருபத்தி ஏழாம் தேதி போய் பார்க்கணும் நீ சாயங்காலமே எனக்கு லீவ் கொடு அப்படின்னு ஏன்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன் சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும் உன் போனஸும் வேணாம் உன் சம்பளமும் வேணாம் ஆனா என் தலைவன் என்ன அழைச்சிட்டான் என் தலைவன் என்னை பார்க்கணும் அந்த முகத்தை நான் பார்க்கணும் உனக்கு இஷ்டம் தானி போனஸ் கொடு வேலை கூட இல்லனா எனக்கு என் தலைவன் இருக்கிறா நான் அங்க போய் பார்த்து அதாவது இளைஞர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து கம்பெனில லீவு கேளுங்க அவங்க கொடுக்கல அப்படின்னா பேப்பர் போட்டுருங்க வேலையை ரிசைன் பண்ணிருங்கன்னு சொல்றாரு அதானே ஆமாம் இப்படி எப்படி ஓட்டு ஆமாப்பா துசியானந்த் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் அரசியல்ல ஜெயிக்க உதவுவாருன்னு பார்த்தா விஜய் அவர்களுடைய வேலையை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப விஜய் கட்சிக்காரங்க வேலையும் கெடுக்க பாக்குறாரு இப்பதான் அஜித் ரசிகர்கள் வந்து அவரை வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க எதுனாலும் தெரியுமா எதுனால என்ன சொல்லியிருக்காரு தனக்கு ரசிகர் ரசிகமா வேணாம் என்னோட ரசிகர் எல்லாம் வேலைக்கு போங்க படிங்க உன் குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு இருக்காரு ஆனா விஜய் கட்சிக்காரங்கன்னு சொல்றாங்க நீங்க வேலையை விடுங்க குடும்பத்தை பாக்காதீங்க சொல்லிட்டு இருக்காரு சொல்றது முத அரசியல் கட்சி தொடங்குறது முக்கியம் கிடையாது நம்ம கூட வச்சுக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும் அவங்க நல்லவங்களா இருந்தாலும் அவங்க பேசுற பேச்சு நல்ல பேச்சுக்களா இருக்கணும் இதனாலதான் அரசியல் தலைவர்கள் செயல்பாடுகள் கரெக்டா இருக்கணும் ஆமா அது இல்லாம போச்சுன்னா இருபத்தாறுல ஒண்ணும் பண்ண முடியாது சரி சொல்லிட்ட ரெண்டு செய்தி நீ குழப்பின குழப்ப போதும் கிளம்பு சரி நீ எப்படி பாப்போம்

நமக்கு பதினஞ்சு விழுக்காடுக்கு மேல வாக்குகள் குறைஞ்சிருச்சு இளைஞர்களை நம்ம கட்சியில சேர்க்கணும்னு சொல்லி இருக்காரு அதுதான எங்க ஊர்ல அண்ணா அதிமுக காரங்க எல்லாம் சொல்லுவாங்க அது யாராவது ஊர்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஐயோ அதிமுக வாக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க இறந்தவங்களுக்காக வருத்தப்படுறத விட அண்ணா திமுக வாக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி தானே இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு என்னடா அதிமுக வந்து வாக்குகள் குறைஞ்சிருச்சு இந்த பாராளுமன்ற தேர்தலே இருபது புள்ளி அஞ்சு ஏழு சதவீத வாக்குகள் தானே எடுத்திருந்தாங்க இளைஞர்கள் இல்ல அப்ப என்ன பண்ணுவாரு அதாவது அவர் வந்து சொல்லிட்டாரு ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்க சொல்றீங்க ஆனா மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு எடப்பாடி இவ்வளவு லேட்டா வருத்தப்படுறாரு இதையே இப்பதான் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாண்ணே அது உண்மைதான் எல்லாரும் இப்ப இளைஞர்கள் வாக்குகளை குறி தான் சில கட்சிகள்லாம் இப்ப வந்திருக்காங்க இல்லையா அப்பெல்லாம் அதை பத்தி பேசாம இப்ப இளைஞர்கள் வாக்குகள் போயிடுச்சு அப்படின்னு இப்ப சொல்றாருல்ல என்ன நடக்குதுன்னு தெரியலண்ணே அதே மாதிரி இளைஞர்கள் வாக்கு வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க வந்து யூடியூப் சேனல்கள்லாம் நிறைய கவனம் செலுத்தணும் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாலேயுமே நம்ம வந்து அதிமுகவுடைய கொள்கைகளை பரப்பணும் அவங்க இருக்கக்கூடிய மக்களையும் வந்து நம்ம கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கட்சிக்காரங்களுக்கு சரி நான் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா பார்ப்போம் அதிமுக வந்து மீண்டு வரணும் தான் எங்களுடைய ஆசை ஏன் அப்படின்னா எங்க பங்காளி தான் எங்களுக்கு எதிரியா இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த அண்ணாமலை அவங்க வந்து இளைஞர்களை கவர்ந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி ஆனா அதுதானே இப்ப வந்து ஒரு சண்டையா போயிட்டு இருக்கு என்ன சண்டை செல்வன் இருக்காருல்ல அவர் சொல்லியிருந்தாருல கோவி செலியன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆறாரு அது எனக்கு சந்தோஷம் தான்னு சொல்லியிருந்தாங்கல்ல இப்ப பாஜக காரங்கெல்லாம் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க பட்டியலித்தவர்கள் மேல பல தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவும் கண்டுக்காம இப்ப ஒருத்தருக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகிட்டா எல்லாம் சரியா போச்சா இதுக்கு அண்ணா அதிமுக ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்கன்னு அவங்க சோசியல் மீடியாக்கள் எழுதிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற வேலை இல்லப்பா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கோம் அதை கண்டு அவங்க வந்து பாராட்டணும் அதை விட்டுட்டு இப்படி இதாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு வந்து ஒரு தவிர உயிர் இருக்கிறது வந்து பிடிக்கல அப்படிங்கறது அர்த்தம் சரி என்ன அப்ப இந்தியாவுடைய ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியினர் ஆக்கணுக்கு நீங்களும் தானே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க எதிராவீங்கல்ல நீங்க இல்லப்பா நாங்க செஞ்சால் அது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அவங்க செய்கிறது வந்து சரியில்லை நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத அடுத்து உனக்கு கடைப்பக்கம் விட மாட்டேன் பார்த்து சரி நான் ஏதோ சொல்கிறேன் வரேன் இந்த வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகளில் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசாக பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்